ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம இடியாப்பம் முட்டை கொத்து எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நடுத்தரமான கேரட் 2. இதனை நன்கு கழுவி மெல்லிய நீர் வாக்கில் வெட்டி கொள்ளுங்கள். இவ்வாறே நடுத்தரமான கிழங்கு ஒன்றையும் எடுத்து வெட்டி கொள்ளுங்கள். லீக்ஸ் ஒரு பற்றை, பீன்ஸ் 3 4 மற்றும் கோவா 100 கிராம், பெரிய வெங்காயம் 1, 2 முட்டைகள் மற்றும் இடியப்பங்கள் 40 என்பவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இது தவிர தேவையான பொருட்களை இங்கு நான் லிஸ்ட் பண்ணியுள்ளேன், அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இது தவிர தாளிப்பதற்காக ரம்பை, கருவேப்பிலை மற்றும் சிறிதளவு வெங்காயம், வெள்ளைப்பூடு மற்றும் தக்காளி, முருங்காய் இலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாங்க இப்போ செய்முறைக்கு போகலாம். தாச்சி அல்லது பாத்திரத்தை மிதமான நெருப்பை வைத்து அது சூடாகியதும் 2 தேக்கரண்டி பட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டர் நன்கு சூடாகும் போது வெங்காயம், வெள்ளைப்பூடு மற்றும் கருவேப்பிலை ரம்பை ஏற்று நன்கு பொன்னிறமாகும் வரை தாளித்துக் கொள்ளுங்கள். இதனோடு சிறிதளவு மாசியையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இதற்கு மட்டன் அல்லது பீஃப் அல்லது சிக்கன் சேர்ப்பீங்களா, மாசி இல்லாமல் அதை சேர்த்துக்கொள்ளுங்கள். இங்கு நான் முட்டை கொத்து என்பதனால் நான் மாசி சேர்த்துள்ளேன். இப்போது பாருங்கள், நன்றாக வெங்காயம், வெள்ளைப்பூ நன்று பொன்னிறமாக வந்துள்ளது. இந்த நிலையில் நீங்கள் வெட்டி கொண்ட கேரட் மற்றும் கிழங்கை போட்டு நன்றாக வதக்கி கொள்ளுங்கள். இதனோடு பீன்ஸையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். கேரட், பீன்ஸ் மற்றும் இந்த கிழங்கு ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் ஓவர் குக் ஆகினா அதோட சுவையும் குறையும், அதே நேரம் அந்த ஆரோக்கியமும் குறையும். அறவேகல் நிலையில் இந்த நிலையை பாருங்கள். இந்த நிலையில் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு தக்காளி சேர்த்துக்கொள்ளுங்கள். கேரட், கிழங்கு மற்றும் பீன்ஸ் வதங்கியவுடன் மசாலா பொருட்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். கட்டத்தூள் 3 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 2 தேக்கரண்டி, சீராகத்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நன்றாக கலக்கி அந்த மசாலாவின் மரக்கறிகள் நன்றாக வதங்கும் வரை பார்த்தீங்கள் பாருங்கள். இந்த நிலையை பாருங்கள். இந்த நிலையில் கோவா மற்றும் லீக்ஸை சேர்த்துக்கொள்ளுங்கள். இந்த மிக்சரில், அதாவது இந்த வதக்கலின் நிறம் மாறாமல் இருக்கும் வரை அந்த சுவையும் மாறாது. இது குழந்தைகளுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில் முருங்காய் இலைகளை சேர்த்துக்கொள்ளுங்கள். அதனோடு வெட்டி வைத்திருக்கும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். முருங்காய் இலைகள் மிகவும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும், இரத்தம் சுத்திகரிப்பு, இரத்த உற்பத்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டது. அதனோடு மரக்கறிகளை சிறிதளவு உரமாக்கி நடுவில் சிறிதளவு எண்ணெய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எண்ணெய் சூடாகும் போது அடுத்து வைத்திருக்கும் முட்டை 2 சேர்த்துக்கொள்ளுங்கள். இங்கு முட்டைக்கு நான் மிளகாய்த்தூள் மற்றும் உப்பு சேர்த்து அடுத்து வைத்துள்ளேன். அதன் போது மிளகாய் முட்டை சுவை மேலும் கூட்டும். முட்டையை சிறு சிறிதாக கிளறிக்கொள்ளுங்கள். முட்டை சிறிதாக வெந்து வரும்போது அதனை கிளறிக்கொள்ள வேண்டும். முட்டை நன்றாக வெந்தவுடன் டொமேட்டோ சாஸ் அல்லது சில்லி சாஸ் 1 மேசைக்கண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இதனையும் சேர்த்து நன்றாக கதறிக்கொள்ளுங்கள். முட்டை மரக்கறியுடன் சேர்ந்து நன்றாக வரும்போது அருமையான ஒரு வாசனை வரும். இந்த நிலையில் இடியப்பங்களை உதிரி உதிரியாக்கி அதனையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது நன்றாகவும் சுவையாகவும் இருக்கும். இதனோடு நான் சோயா சாஸ் 2 மேசைக்கண்ணி சேர்த்துள்ளேன். சோயா சாஸ் சேர்த்த பின்பும் மிதமான நெருப்பில் இன்னும் 2 நிமிடத்துக்கு சூடாக்கி கொள்ள வேண்டும். இது உங்கள் இடியப்ப முட்டை கொத்து ரெடி. சர்வ் செய்து எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புதிய ரெசிபிகளுக்கு எங்கள் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.